ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் 11th இங்கிலீஷ்க்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இன் ப்ரோஸ் அண்டு போயம், ப்ரோஸ்லையும் போயம்லையும் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ஆன்சர்ஸ் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ப்ரோஸ் கொஷின் ஆன்சர்ஸ் அண்டு போயம் அப்ரிசியேஷன் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மிட் டர்ம் டெஸ்ட்டில் கேட்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம்லேயும் நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸ் படித்தா போதுமானது, இதில் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் தரவாக படிச்சுட்டு வாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நானே வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட கொஷின்ஸை தான் வந்து செலக்டிவாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் இதுலேயும் நீங்கள் செலக்டிவாக எடுத்து படிக்காமல் இதில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸையுமே தரவாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நான் சொல்லக்கூடிய மார்க்கை வந்து உங்களால் எய்ம் பண்ண முடியும். இந்த மிட்டர்ம் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களால் வந்து அவுட் ஆஃப் 100க்கு 90 மார்க்ஸ்க்கு மேலே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கான அஷூரன்ஸ் வந்து நான் தரேன், சரியா? ஸோ நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸை எக்ஸாக்டாக அது மாதிரி 100% நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்ரெசிவ் க்ரோத் உங்களுக்கு வந்து அந்த இந்த வருஷத்தில் அந்த அகடமிக் இயரில் போயிட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து அதை உணர்வீங்க, சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த 11th இங்கிலீஷில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 யூனிட் இருக்குது போர்ஷனில். ஸோ ஃபஸ்ட்டு 2 ப்ரோஸு, ஃபஸ்ட்டு 2 போயம். இந்த ஃபஸ்ட்டு 2 ப்ரோஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸும் ஃபஸ்ட்டு 2 போயமில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்றதை இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரோஸ் 1, த போர்ட்ரேட் ஆஃப் அ லேடியில் ஃபஸ்ட் கொஷின், வை டிட் த கிராண்ட் மதர் அக்கம்பனி த ஆத்தர் டு ஸ்கூல், த ஸ்கூல் வாஸ் அட்டாச்சு டு த டெம்பிள், வைல் த யங் ஆத்தர் லேர்ன்ட் ஆல்ஃபபெட்ஸ் இன் த ஸ்கூல், ஷீ சாட் இன்சைட் த டெம்பிள் அண்ட் ரெட் த ஸ்கிரிப்சர்ஸ், வாட் மேட் த டாக்ஸ் ஃபாலோ த கிராண்ட் மதர் ஆஃப்டர் ஸ்கூல் அவர்ஸ், த கிராண்ட் மதர் கேரிட் சம் ஸ்டேல் சப்பாத்தீஸ் அண்ட் ஃபெட் த டாக்ஸ் வைல் ரிட்டர்னிங் ஃப்ரம் ஸ்கூல் டு ஹோம், திஸ் மேட் த டாக்ஸ் ஃபாலோ த கிராண்ட் மதர், டிஸ்கிரைப் த கிராண்ட்ஃபாதர் அஸ் சீன் இன் த போர்ட்ரைட், த கிராண்ட்ஃபாதர் ஓர் அ பிக் டர்பன் அண்ட் லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ், ஹி ஹேட் அ ஒயிட் பேர்ட் தட் கவர்டு ஹிஸ் செஸ்ட், ஹி லுக்டு லைக் அ 100 இயர்ஸ் ஓல்டு மேன் அஸ் இஃப் ஹீ குட் ஹவ் மெனி கிராண்ட் சில்ட்ரன், வாட் வாஸ் த ஹாப்பியஸ்ட் டைம் ஆஃப் த டே ஃபார் கிராண்ட் மதர், இன் த ஆஃப்டர்நூன் கிராண்ட் மதர் ஸ்பெண்ட் ஹாஃப் அன் அவர் ஃபார் ஃபீடிங் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்பேரோஸ் வித் லிட்டில் பிட்ஸ் ஆஃப் பிரெட், This was the happiest time of the day for grandmother. Why didn't the grandmother feel sentimental when the author went abroad for higher studies? The grandmother was always concerned about the author's education. She couldn't help the changes and accepted the facts. So she did not feel sentimental when the author went abroad for higher studies. Where did the author study in his childhood? In his childhood, the author studied in a village school which was attached to a temple. What was the daily routine of the grandmother at home? Every morning she woke up her grandson and got him ready for school, reciting her morning prayers. She accompanied him to the school, read scriptures in the nearby temple and returned home in the evening. How is school education in the village different from that in the city? In the village school, the alphabet and morning prayers are taught. In the city school, English words, Archimedes principle, etc. are taught. There was no teaching about God and scriptures in the city school. Describe the grandmother. The grandmother was short, fat and slightly bent. Her face was crisscross of wrinkles running from everywhere to everywhere. She was always beautiful. Next, second prose la. Why did Marie Combe think that she should not return empty-handed? Mary Combe did not want to disappoint those who had made all efforts to send her to the USA. Hence, she thought that she should not return empty-handed. How did Anler help Mary Combe in sending her to the US? Anler helped Mary Combe by making arrangements to meet 2 MPs to get financial support in sending her to the US. How was Mary Combe felicitated on her return to India? Mary Combe was given a warm welcome at the Delhi airport. She was greeted with garlands, drum beats and dancing in Imphal. There was a victory ride across the town. A felicitation program was held at Langol.
She was presented with a traditional shawl. What did Mary Combe consider her greatest achievement? Why? Mary Combe retained her world title in 2006 by defeating Stelita Dutta of Romania at the 4th World Championship in New Delhi. She considered this as her greatest achievement because she was able to win at home. Why did Mary Combe call herself lucky? When Mary Combe reached, she was tired and tired from reached America. When Mary Combe reached America, she was tired and suffered from jet lag. Since she did not have any matches that day, she got time to rest well enough to face the opponent. So she called herself lucky. How did Mary Combe manage to get financial support for her trip to the US? Her father gave her rupees 2000. She got rupees 8000 as donation from two MPs through her friend Anler. She collected a little more from people she knew. Thus, Mary Combe got financial support for her trip to the USA. According to Mary Combe, what was the reason for her losing in the finals? Mary Combe was accustomed to the American food. Due to her loss of appetite, she lost her weight from 48 kg to 46 kg. According to Combe, this was the reason for her losing in the finals. What was her first impression of America? America was cold and beautiful. It was snowing. Even the little places and things she had seen were much pleasing to her eyes. People were enormously nice. இது ரெண்டு ப்ரோஸில் உள்ளது. அடுத்து போயமில் பாருங்க. ஃபர்ஸ்ட் போயமில் ஹூ ஆர் தே ஆர் மாடர்ன் பீப்புள். வாட் இஸ் கான் அக்கார்டிங் டு த பொயட்? அக்கார்டிங் டு த பொயட், த ஹோல் ஹார்ட்டட் ஹேண்ட் ஷேக் இஸ் கான். வாட் இஸ் அ காக்டெயில் ஃபேஸ்? இட் இஸ் அ ஃபேஸ் ஷோயிங் மிக்சட் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். எக்ஸ்பிளைன் ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ்? இட் மீன்ஸ் ஐஸ் விதவுட் எனி எமோஷன் ஆர் ஃபீலிங் ஆஃப் வார்ம்த். வை டஸ் த பொயட் வாண்ட் டு ரீலர்ன் ஹவு டு லவ்? Because his laughter looks like a snake's bare fangs. What does the poet want to relearn? The poet wants to relearn how to love. Whom does the poet want to relearn from? The poet wants to relearn from his son. So poem 2. What does the poet refer to as you, the athletes? Who does the poet reassure? The poet reassures himself. Who does the poet reassure? The poet reassures himself that he is not an athlete or player. சரி, இது வாட் டஸ் த போயட் ரியஷர்? ஹூ இஸ் அ ஜாக்கி, எ ஹார்ஸ் ரைடர்? ஹூம் டஸ் த போயட் அட்மயர்? த போயட் அட்மயர்ஸ் த அத்லீட்ஸ். ஃபார் வாட் ரீசன்ஸ் டூ த அத்லீட் ஸ்வெட் ஆர் ஒய் டூ அத்லீட் ஸ்வெட்? த அத்லீட் ஸ்வெட் ஃபார் மணி ஆர் ஃபார் பிளஷர். ஒய் ஆர் டாக்டர்ஸ் கால்டு ஃப்ரம் த ஸ்டாண்ட்ஸ் பை த ஸ்பான்சர்ஸ்? வென் பிளேயர்ஸ் ஆர் அத்லீட்ஸ் கெட் இன்ஜர்ட் ஆர் வூண்டட், த டாக்டர்ஸ் ஆர் கால்டு டு கிவ் ட்ரீட்மெண்ட். What does the term drink to you mean? It means drink to wish good luck or celebrate success. Does the poet want to compete with the athletes? No. What pleases the ego? Swapping position with one of the athletes pleases the ego. Why are athletes often rough during play? The athletes want to win, so they are rough during play. Whom does the word I refer to? Ogden Nash. What does the poet not want to do? Not to compete with the athletes. Who are these? These refers to the athletes. What's the poet ready to do? Is ready to drink or eat with the athletes. சரியா? ஸோ இது எதையுமே ஒரு கொஸ்டின் கூட ஒமிட் பண்ணாதீங்க. எல்லாமே ஈஸியான ஆன்சராக தான் கொடுத்துருக்கேன். ஆன்சரோட சேர்த்து இப்படியே நீங்கள் படித்தாவே போதுமானது. டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.